Hello friends, in the video, we will see the grade 3 and the paper 2. The part. சைவ சித்தாந்த கொள்கைப்படி உயிர் அனாதி தொட்டே கட்டுண்டு அல்லற்படுவதற்கு காரணம் ஆணவமலம். ஆணவம்தான் உயிர் கட்டுண்டு அல்லற்படுவதற்கு காரணம் அப்படின்னு சொல்றது சைவ சித்தாந்தம். அடுத்தது கீழ்கண்ட குழுவில் சேராத ஒன்று நித்திய பூஜை. நித்திய பூஜை வந்து டெய்லி பண்ணுறது. இது வந்து கும்பாபிஷேகத்துக்கு உள்ளது உள்ள ரெடி பண்ணுறது தான். மீதி மூணு அஷ்டபந்தனம், குடமுழுக்கு, மகாபிஷேகம். அடுத்து பொருத்துக யங்கியம் அப்படிங்கிறது தியாகம், அத்தியாயனம் அப்படிங்கிறது படிப்பு, தானம் அப்படிங்கிறது அர்ப்பணிப்பு, தபஸ் அப்படிங்கிறது தவம். கீழ்கண்ட வைணவ ஆசாரியர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்திய ஒன்றை தேர்ந்தெடு. ஃபஸ்ட்டு என்னென்னா யமுனாச்சாரியார், அடுத்தது ராமானுஜர், அடுத்தது பெரிய வாச்சான் பிள்ளை, அடுத்தது வேதாந்த தேசிகர். நாதமுனியின் பேரனின் பெயர் யமுனாச்சாரியார். வைணவர்கள், சைவர்கள் மற்றும் சாக்தர்கள் இவர்களுடைய வெவ்வேறு புனித இலக்கியத்தின் பெயர் ஆகமம். வைணவர்கள், சைவர்கள் மற்றும் சாக்தர்கள் இவர்களுடைய வெவ்வேறு புனித இலக்கியத்தின் பெயர் ஆகமம். அடுத்த குஷின், ஓம் எனும் அசையை அழைக்கும் வேறு விதம். ஓம் அப்படிங்கிறது பிரணவ மந்திரம், அதனால் பிரணவா. அடுத்தது பரம்பொருளின் பல்வேறு நிலைகள் வியாபகாரிய சத்தியம். பரம்பொருளின் பல்வேறு நிலைகள் என்ன சொல்லலாம்னா வியாபகாரிய சத்தியம். அடுத்தது சப்ரபஞ்சம் என்பது இயற்கை முழுவதையும் குறிக்கிறது. சப்ரபஞ்சம் என்பது இயற்கை முழுவதையும் குறிக்கிறது. அடுத்தது ஒருவருக்கு இந்து மதம் விளக்கும் மூன்று முக்கிய கடன்கள் எதுலானா ரிஷிகடன், மூதாதையர் கடன், தேவக்கடன். அடுத்து தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படுவது சிவன். எத்தனை நாட்கள் ஆருத்ரா தரிசனம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நடைபெறும்? 10 நாட்கள் நடைபெறும். அடுத்து சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு பொற்கூரை வேந்த அரசன் பராந்தக சோழன். அடுத்தது பொருத்துக சொல் பொருள். தர்மம் அப்படிங்கிறது அறம், அர்த்தம் அப்படிங்கிறது பொருள் சார்ந்த நல்வாழ்வு, காமம் அப்படிங்கிறது இன்பம், மோக்ஷம் அப்படிங்கிறது முடிவு அல்லது நிறைவு. அடுத்தது பொறுத்துக ஆகாயம் அப்படிங்கிறது காது, காற்று, தோல், நெருப்பு, கண், நீர், நாக்கு. ஐம்பூதங்களை நம்மளோட புலன்களோட ஒப்பிட்டு கூறியிருக்காங்க. அடுத்த க்வெஸ்சன், அஸ்வமேத யாகத்தை நடத்த வேண்டியவர் சத்திரியர். அடுத்த க்வெஸ்சன், சரியானவற்றை பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. பொறுத்துக தேஜஸ் அப்படிங்கிறது நெருப்பு, அப்பு அப்புங்கிறது நீர், பிருத்வி அப்படிங்கிறது பூமி, ஆகாசம் அப்படிங்கிறது வெளி. அடுத்தது பொறுத்துக உதய்பூர் இடம் பெயர். உதய்பூர் வந்து மீரா, ஸ்ரீவில்லிபுத்தூர், ஆண்டாள், காரைக்கால், புனிதவதி, மங்களபடா அப்படிங்கிறது கானோபத்ரை. வேதாந்த சூத்திரத்தின் ஆசிரியர் பாதராயணர். வேதாந்த சூத்திரத்தின் ஆசிரியர் பாதராயணர். அடுத்தது கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை பொறுத்துக. சரியானவற்றை பொறுத்துக அன்னம் உடல், பிராணம் உயிர், விஞ்ஞானம் அறிவு, ஆனந்தம் இன்பம். அடுத்தது பொறுத்துக ஜாக்கிரதம் அப்படிங்கிறது விழிப்பு நிலை, ஸ்வப்னம் அப்படிங்கிறது கனவு, சொப்னம் சொல்லுவாங்களா கனவு, சொப்பனம் அப்படிம்பாங்க. அடுத்தது கசுப்தி அப்படிங்கிறது ஆழ்ந்த உறக்கம், துரியம் அப்படிங்கிறது எப்பொழுதும் விழித்திருக்கின்ற உயர்ந்த உணர்வு, அதான் துரியம். அடுத்தது வேதங்கள் இப்படி அழைக்கப்படுகின்றன. வேதங்களோட இன்னொரு பெயர் ஸ்ருதிகள். அடுத்தது வேதத்தை பற்றிய பின்வரும் வாக்கியங்களை ஆராய்ந்து தெரிவு செய்யவும். இதில் ரெண்டு மட்டும் சரி, வேதங்கள் சம்ஹிதா, பிராமணங்கள், ஆரண்யங்கா மற்றும் உபநிடதங்கள் கொண்டது. வேதங்கள் சம்ஹிதா, பிராமணங்கள், ஆரண்யங்கா மற்றும் உபநிடதங்கள். உபநிடதங்கள் லாஸ்ட்டு வரணும், வேதங்கள் இல்லைனா மந்திரங்கள் ஃபஸ்ட்டு வரணும். இப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா கரெக்டாக அடிச்சிடலாம். அடுத்தது சாண்டில்ய வித்யா என்ற பிரிவு உள்ள உபநிடதம் சாந்தோக்கிய உபநிடதம். சாண்டில்ய வித்யா என்ற பிரிவு உள்ள உபநிடதம் சாந்தோக்கிய உபநிடதம். அடுத்தது சரியானவற்றை பொறுத்துக அன்னமய கோஷம் அப்படிங்கிறது வாயு கவசம்,
பிராணமய கோஷம் அப்படிங்கிறது உடல் கவசம், விஞ்ஞானமய கோஷம் அப்படிங்கிறது உணர்வு கவசம், ஆனந்தமய கோஷம் அப்படிங்கிறது இன்பக் கவசம். அடுத்து சாக்கியர்களின்படி பிரகிருதியை பிரதானம் என்று கருதலாம், அதிலிருந்து பரிணாமம் தோன்றுகிறது. ரெண்டுமே கரெக்டு தான். பிரகிருதியை பிரதானம் என்று கருதலாம், அதிலிருந்து பரிணாமம் தோன்றுகிறது. அடுத்தது கீழ்கண்ட குழுவில் சேராத ஒன்று, நாகரம் வடக்கத்திய முறை, திராவிடம் தெற்கத்திய முறை, வேசரம் இரண்டும் கலந்தது. மொத்தமே இதில் மூணு தான். அடுத்து கற்பநியாசம், நிலத்திற்கு உயிரிட்டுதல், இது வந்து தவறாக இருக்கு. இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது மூன்று கலைகள் வந்து நாகரம், வேசரம், திராவிடம். அடுத்தது கொஞ்சம் மொழியில் ஆண்டால் அருளி செய்தவை திருப்பாவை. நியூத கர்மா என்பது ஒருவர் தம்பினை கடமையை செய்வது, அதான் நியூத கர்மா. அடுத்து கீழ்வரும் வரிகளை கவனித்து விடை தருக, இதெல்லாம் கரெக்டு தவறுன்னு கேட்டிருக்காங்க. ரிக்வேதத்தில் சிவன் ருத்ரமாக காட்சியளிக்கிறார், இது கரெக்டு. ரிக்வேதத்தில் சிவன் ருத்ரமாக காட்சியளிக்கிறார். அடுத்து ரிக்வேதத்தில் விஷ்ணு உதாரண குணமுள்ளவராகவும் சூரிய கடவுளாகவும் மாவீர கடவுளாகிய இந்திரனுடன் இணைக்கப்படுகிறார். ரிக்வேதத்தில் சிவன் வந்து ருத்ரமாக காட்சியளிக்கிறார், விஷ்ணு உதாரண குணமுள்ளவராகவும் சூரிய கடவுளாகவும் மாவீர கடவுளாகிய இந்திரனுடன் இணைக்கப்படுகிறார். கர்மபூமி என்பதன் பொருள் வினை செய்ய. கர்மபூமி அப்படின்னா வினை செய்ய. ரமண தேவர் வாழ்ந்த இடம் அழகர் மலை. அடுத்து பட்டினத்தாருக்கு சிவபெருமான் தந்த பெட்டியில் இருந்தது என்னதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்படிகலிங்கம், மரகத பிள்ளையார், இரண்டும் இருந்துச்சு. பட்டினத்தாருக்கு சிவபெருமான் தந்த பெட்டியில் இருந்தது ஸ்படிகலிங்கம், மரகத பிள்ளையார். அடுத்து சம்ஹிதா குறிப்பிடுவது வேதத்தில் உள்ள பாசுரங்களின் தொகுப்பு. சம்ஹிதா அப்படிங்கிறது வேதத்தில் உள்ள பாசுரங்களின் தொகுப்பு. அடுத்து ஆகமங்களின் வேறு பெயர் ஸ்ரௌதா ஆகமா. ஆகமங்களின் வேறு பெயர் ஸ்ரௌதா ஆகமா. வேத இலக்கியம் இப்படி பிரிக்கப்பட்டுள்ளது, வேதா மற்றும் வேதாங்கா. வேத இலக்கியம் வேதா மற்றும் வேதாங்கா என்று பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ரிக், யஜுர், சாமம் மற்றும் அதர்வணம் எல்லாம் வேறு வேறு சம்ஹிதாஸ். பத்தாம் திருமுறையாக வகைப்படுத்தப்பட்டுள்ள பாடல் என்னென்னா திருமந்திரம். சாங்கியாவின்படி மகத் அகங்காரம் ஐந்து தன்மாத்திரங்கள் எதெல்லாம் அப்படின்னா காரணங்கள் மற்றும் காரியங்கள் இரண்டும். சாங்கியாவின்படி மகத் அகங்காரம் ஐந்து தன்மாத்திரங்கள் காரணங்கள் மற்றும் காரியங்கள் இரண்டும். அடுத்து வேள்வியின் பொழுது கடவுளின் இருத்தலையும் பங்கு கொள்ளுவதையும் வேண்டி கடவுளை புகழ்ந்து பாசுரங்களை படிக்கும் ஒருவரை குறிப்பிடுவது ஹோதா. வேள்வியின் பொழுது கடவுளின் இருத்தலையும் பங்கு கொள்ளுவதையும் வேண்டி கடவுளை புகழ்ந்து பாசுரங்களை படிக்கும் ஒருவரை குறிப்பிடுவது ஹோதா. அடுத்தது ரடாசயகோபா என்பவர். ரடாசயகோபா என்பவர் சூரியன். அடுத்து பொறுத்துக, காமதேவன் அன்பிற்கான கடவுள், குபேரன் செல்வத்திற்கான கடவுள், புஷன் அப்படிங்கிறது செழுமையின் கடவுள், அனுமதி அப்படிங்கிறது மதி கடவுள். அனுமதி மதி ரெண்டு ரைமிங்காக வருது. அடுத்து மகர சங்கராந்தி என்று வரும் பண்டிகை பொங்கல். அடுத்தது பொறுத்துக, பாலி தீபிகம் அப்படிங்கிறது பல கடவுள்கள் மீது நம்பிக்கை. பாலி அப்படின்னாலே பல கடவுள்கள் மீது நம்பிக்கை. ஹெனோதீபிகம், ஹெனோதீபிகம் அப்படிங்கிறது ஒரு நிலையில் ஒரு கடவுளை உயர்வாக கருதும் நிலை. அடுத்தது மானோதீபிகம் அப்படிங்கிறது ஒரு கடவுள் மீது நம்பிக்கை. மானிசம் அப்படிங்கிறது ஒரு பரம்பொருள் மீது நம்பிக்கை. அடுத்தது சித்தர்கள் அவர்கள் வாழ்ந்த இடம் பாம்பாட்டி சித்தர், திருக்கடவுர், போகர், பழனி, குதம்பை சித்தர், திருக்கழுக்குன்றம், சட்டைமுனி, திருவரங்கம். சாங்கியாவின்படி பரிணாமத்திற்கு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம் அப்படின்னா புருடனின் வீடு பேருக்கு. அடுத்து சித்தர் அவர்களோட மரபுகள் போகர், சீன தேச குயவர். அடுத்து மச்சமுனி செம்படவர், வாமதேவர் ஓதுவார், வான்மீகர் வேடர்.
அடுத்தது திருமூலருக்கான கோயில் அமைந்துள்ள இடம் திருவாவடுதுறை. திருமூலருக்கான கோவில் அமைந்துள்ள ஊர் திருவாவடுதுறை. அடுத்தது காதற்ற ஊசியும் வராதுகான் கடைவழிக்கே பாடலை எழுதியவர் பட்டினத்தார். காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே பாடலை எழுதியவர் பட்டினத்தார். அடுத்தது நவரத்ன வைப்பு என்ற நூலை எழுதியவர் சட்டைமுனி. நவரத்ன வைப்பு என்ற நூலை எழுதியவர் சட்டைமுனி. அடுத்தது 150வது கொஸ்டின். ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் உள்ளமை கோயில் ஆதிலம் மதிப்பே தேவானந்தம் என்ற உன்னத தத்துவத்தை கூறியது சிவ வாக்கியம். ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் உள்ளமே கோயில் ஆதிமலையப்பே தேவானந்தம் என்ற உன்னத தத்துவத்தை கூறியது சிவ வாக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.